விஜயலட்சுமி என்ற இயற்பெயர் கொண்ட சில்க் சுமிதா அவர்கள் டிசம்பர் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு ஆந்திராவில் உள்ள ஏலூரு என்ற இடத்தில் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர் இவருடைய குடும்பம் ஏழ்மையில் இருந்ததால் தன்னுடைய படிப்பை நான்காம் வகுப்போடு நிறுத்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது இளமையில் இவருடைய வசீகர தோற்றத்தினால் பலருடைய தொல்லைகளுக்கு ஆளாகியுள்ளார் இதனால் இவருடைய பெற்றோர்கள் இவருக்கு சிறுவயதிலேயே திருமணம் செய்து வைத்துள்ளனர் பிறகு குடும்ப வாழ்க்கையில் ஏற்பட்ட துன்பத்தின் காரணமாக சென்னைக்கு சென்று உறவினர்கள் வீட்டில் தங்கி வேலை தேடியுள்ளார் திரைப்படத்துறையில் ஒரு ஒப்பனை கலைஞராக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கிய சில்க் சுமிதா அவர்கள் வினு சக்கரவர்த்தி அவர்களால் வண்டி சக்கரம் என்ற திரைப்படத்தில் சிலுக்கு என்ற பெயரில் சாராய கடையில் பணிபுரியும் கதாபாத்திரத்தில் முதன் முதலாக அறிமுகமானார் தன்னுடைய முதல் படத்திலேயே ரசிகர்களை தன்பக்கம் ஈர்த்த அவர் தமிழ் திரைப்படையிலும் புகழை தேடிக்கொண்டார் இத்திரைப்படத்திற்கு பிறகு சில்க் சுமிதா என்ற பெயரில் அழைக்கப்பட்டார் தன்னுடைய முதல் கதாபாத்திரத்தில் ஏற்பட்ட தாக்கத்தின் விளைவாக இறுதி வரை ஒரே மாதிரியான கதாபாத்திரங்கள் மட்டுமே தேடி வந்தது கவர்ச்சியான தோற்றத்தாலும் நடனத்தாலும் அனைவரையும் ஈர்த்த அவர் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் போன்ற பிற மொழி படங்களில் நடித்து தென்னிந்திய திரைப்பட உலகின் கனவு கண்ணியாக வலம் வந்தார் இவர் நடிப்பில் பல கதாபாத்திரத்தை ஏற்று நடித்திருந்தாலும் நாளிதழ்களும் திரைப்படங்களும் கவர்ச்சி நடிகையாகவே அடையாளப்படுத்தின இருப்பினும் அலைகள் ஓய்வதில்லை மூன்றாம் பிறை லயனம் தாலாட்டு போன்ற திரைப்படங்களின் மூலம் தன்னுடைய வித்தியாசமான நடிப்பை வெளிப்படுத்தி தனக்கு கவர்ச்சி மட்டுமின்றி அனைத்து விதமான நடிப்பும் வரும் என்பதை நிரூபித்துள்ளார் இவர் சினிமா துறையில் குறுகிய காலத்துக்குள் சுமார் நானூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்த அவர் செப்டம்பர் இருபத்தி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தி ஐந்தாவது வயதில் சென்னையில் அவருடைய வீட்டில் தூக்கு போட்டுக்கொண்டு இறந்தார் காதல் தோல்வி மற்றும் பல சூழ்நிலைகள் இவருடைய இறப்பிற்கு காரணமாக சொல்லப்படுகிறது இவருடைய மறைவிற்கு பிறகு தி டர்டி பிக்சர்ஸ் என்ற பெயரில் அவரின் வாழ்க்கை வரலாற்றை மையப்படுத்தி மிலன் லூத்தியா இயக்கத்தில் இந்தி மொழியில் ஒரு படம் தயாரிக்கப்பட்டது இத்திரைப்படத்தில் அவரது கேரக்டரில் வித்யா பாலன் நடித்திருப்பார் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு வெளியிடப்பட்ட இத்திரைப்படம் மாபெரும் வெற்றி பெற்றதோடு பல மொழிகளில் மொழிமாற்றம் செய்யப்பட்டு வெளியிடப்பட்டது இவர் திரைப்பட உலகில் ஒரு அழியா சுவடை விட்டு சென்றுள்ளார் என்பதை யாராலும் மறுக்க இயலாது